உபவாசம் என்று சொல்ல ஒன்னதே நம்ம இன்னைக்கு உபவாசத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இல்லையா உபவாச ஜெபத்துக்கு தான் வந்திருக்கிறோம் We have come to the fasting prayer today, isn't it? உபவாசம் என்றால் நம்ம பட்டினியாக இருந்து ஒடுக்கிறோம்னால் தேவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டுமா By subduing us in fasting, is there any benefit for our God? அல்லது தேவன் அதில் ரொம்ப பிரியப்படுவார்னு நினைக்கிறீங்களா Our God is whether pleased by that. நம்மை ஒடுக்குவதனால் நம்ம சாப்பிடாமல் இருப்பதனால் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமா Whether it will be pleasing to God if we are not eating our food. அப்போ எதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் Then why we have to fast? ஓகே இந்த நாளையில் கேட்போம் ஒருத்தத்தை கேட்போம் எந்த பிரதர் எதுக்கு எங்கே எங்கே போகிறீங்க பிரதர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது Let's ask one by one, where are you going, brother? You'll tell that I'm going to fasting prayer. அங்கே என்ன செய்ய போகிறீங்க brother? What are you going to do there, brother? எதுக்காக brother fasting இருக்கிறீங்க? Why are you fasting, brother? சும்மா இருக்கிறோம் பிரதர் எல்லாரும் ஃபாஸ்டிங் பிரேயர் சொன்னாங்க நாங்களும் போய் இருக்கிறோம் பிரதர் Just like that, simply I'm fasting as everyone is fasting. சிலர் உண்மையாகவே தேவனத்தில் ஏதாவது வேண்டிக் கொண்டிருப்பாங்க ஆண்டவரே இந்த நாளில் நான் வேண்டிக் கொள்வது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தரணும் அப்படின்ட்டு ஜபத்தோடு வந்திருக்கலாம் சம் ஆஃப் அஸ் மைட் ஹவ் கம் வித் அ ரியல் பெட்டிஷன் பிஃபோர் காட் இன் த ஃபாஸ்டிங் இன்னும் சிலர் கூட வந்திருக்க ஆண்டவரே கெட்ட பழக்கங்களுக்கு என்னை விடவே முடியல நம்முடைய சமாதத்தில் வந்திருக்கிறேன் இதுலேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை நீங்களுக்கு எனக்கு தரணும் அப்படின்னு வந்து சம் ஆஃப் அஸ் மைட் ஹவ் கம் இன் திஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் ஃபார் கெட்டிங் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில் ஹேபிட்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு தேவைகளோடு வந்திருக்கக்கூடும் Each one of us might have come into the presence of God with some needs. ஒவ்வொருவரையும் தேவன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார் God is seeing all the depth of your hearts. நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்களையும் ஆவல்களையும் நிறைவேற்றியே இன்னைக்கு அனுப்புவார் Surely he will fulfill all the desires of your heart. ஆனால் என்னுடைய மனதில் பட்ட சில காரியங்களை நான் சொல்கிறேன் I want to share some of the things I have in my mind with you. நாம் உபவாசம் இருக்கும்போது நாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். It is an indication that we are subduing ourselves in the fasting before God. தேவனுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் சமமாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். We are showing that we are equal among us before God. எப்படி எப்படி சொன்னாக்கி ஒருவேளை இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லைனாக்கி பிரதர் மட்டன் சாப்பிட்டு வந்திருப்பாரு நான் ஒரு சிக்கன் சாப்பிட்டு வந்திருப்பேன் இவர் கேரட் சாப்பிட்டு வந்திருப்பாரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் பிரதர் மைட் ஹவ் ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லாமல் இருந்தா இஃப் இட் இஸ் நாட் அ ஃபாஸ்டிங் பிரேயர் பிரதர் மைட் ஹவ் டேக்கன் மட்டன் அண்ட் மைசெல்ஃப் மைட் ஹவ் டேக்கன் சிக்கன் அண்ட் அதர் ஒன் மைட் ஹவ் டேக்கன் சம் கேரட்ஸ் நம்ம எப்படி சாப்பிட்டுருக்கோமோ அந்த விதமான பலன் நமக்குள்ள இருக்கும் அக்கார்டிங்லி வி வில் ஹாவ் த ஸ்ட்ரென்த் இன் அஸ் ஆனால் இந்த நிலையில் அந்த விதமான பலன் இல்லாமல் தேவனுடைய பலத்தை நம்பி அவருடைய சமுதானத்தில் வந்திருக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் ஒன்று ஒரே மனதோடு இருக்கிறோம் பட் டுடே வித்வுட் தட் ஸ்ட்ரென்த் வி ஹாவ் கம் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் in front of God அடுத்த காரியம் உலக காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அவருடைய பாதத்தில் இருப்பதற்கு அடையாளமாக நம்மை ஒடுக்குகிறோம் the other thing is keeping away all our worldly needs and we have come into the presence of God this is an indication that for that உண்மையாகவே நம்மை தாழ்த்தி ஒருமனப்பட்டு உலகத்தை மறந்து தேவனுடைய சமாதத்தில் இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் நிச்சயமாக பெருகும் If we are really humbling ourselves in the presence of God, surely our faith will increase. மாம்சத்தை ஒடுக்குவதற்கு இது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். It is a small thing to humbling our flesh. ஆவியில் உயர்த்தப்படுவதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கலாம். It is an indication to get lifted in the spirit. ஆவியில் பலப்பட்டு தேவனோடு ஐக்கியப்படும்படியாக இணைந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நாம் முயற்சிக்கிறோம். We are trying a thing in order to be united with God in this fasting. வேதத்திலிருந்து சில அநேக நமக்கு முன்னோடிகள் உபவாசம் இருந்தார்கள். In the scriptures, so many people have fasted as an example for us. நாம் எஸ்தரை எடுத்துக்கொண்டோமானால் If we took Esther, 3rd அதிகாரம் chapter 3, 8 முதல் 13 வரையில யாராவது வாசிங்களேன் Anyone of us read from verses 8 to 13 அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேர் ராஜாவை நோக்கி தே ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறந்து தரமிருக்கிறார்கள் அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை
ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சமரியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆபாகியனான அம்மதத்தார் அம்மே தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமனை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். முதலாம் மாதம் 11 தேதியில ராஜாவின் சப்பரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களும் அந்தந்த நாட்டில் வழக்கம் அச்சரத்திலம் அந்தந்த ஜாதியால் பேசும் பாசலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆறாம் மாதமான 12 மாதம் 13 தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாகவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காயின் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கு கூறி அறிவித்திருக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையில் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்த பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் பிடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த அகஸ்வீர ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் ஆண்டு சக்கரவர்த்தியாக இருந்தான். This king Ahasuerus is an emperor ruling from India to Ethiopia. அவன் நகல் கையெழுத்தாகி விட்டது. இனி அது மாற்றப்பட முடியாது. The decree was signed and it will not be able to be changed. நிச்சயமாக யாரும் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. Nobody can change that. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அவருடைய இதயத்தில் ஒரு விசுவாசத்தை கட்டளையிட்டார். But God has given a faith in the hearts of his own people to protect them. நினைத்திருக்கலாம் மொர்தெகாய் எல்லாம் முடிந்து விட்டது, ஆர்டர் போட்டாய் விட்டது, எல்லா இடங்களுக்கும் அனுப்பியாகி விட்டது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது, அவருடைய மோதிரத்தை அவர் கையில் கொடுத்து விட்டார், இனி ஒன்றும் நடக்காது என்று நினைத்திருக்க கூடும். Mordecai might have thought everything is finished as the king had signed the decree by putting his signet ring. ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு காரியம் நடந்தது. நாங்கள் யூதர்களாக இருப்பது நிமித்தமாக எங்களுக்கு சில மம்மதைகள் இருந்தது. But in his heart there was a thing, because we are Jews, we have some pride in our heart. நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். They were thinking that we are God's people, so nobody can shake us. ஆனால் தேவன் அவர்களுடைய எண்ணங்களை மாற்றிவிட்டார். But God has changed their thoughts. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும், even if you are the children of God, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு உறவும் கிடையாது என்பதை அவருக்கு காண்பித்தார். He proved that if you are not following the law and the decree of God, you will not have any relationship with God. மொர்தெகாய்க்கு நன்றாக தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். மொர்தெகாய் very well know that he is a God who can control everything. நம்மை தாழ்த்தினால், நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டால், அவருடைய அறிக்கை செய்தால், அவருடைய முகத்தை பார்த்தால், நாம் அவருடைய சமாதானத்தில் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டவர்களாக நாம் தேவனுடைய சமாதானத்தில் உலக காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த காரியங்கள் அவரால் ஆகும் என்று அவன் விசுவாசித்தான். He believed that if we humble ourselves, if we accept our sins and confess our sins, and we will have fellowship with him and he will make it pass all the things for them. புருவளே நினைக்கலாம் அந்த இந்த முர்தேகாண்ட இதயத்தில் எப்படி இந்த இப்படிப்பட்ட விசுவாசமும் இப்படிப்பட்ட அறிவும் வந்தது என்று நாம் நினைக்கலாம். You may be thinking that how this kind of faith has come into the heart of Mordecai. அதும் தேவனுடைய கிருபையே. That is also the grace of God. ஏனா இவ்விருப்பங்களையும் ஆவல்களையும் உண்டாக்குறவர் தேவன்தான்.
But because God is making all the desires of our heart. தேவன் தம்முடைய ஜனங்களை அழிந்து போகும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. It is not the will of God to destroy his people. அவருக்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தங்களை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ள தேவன். It is his desire that his people has to repent before him. அதை உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அனுமதித்த ஒரு காரியம். In order to understand that thing, God has allowed this thing in their life. ஆகையினால் தான் அவர்கள் உடனே இந்த மொர்தெகாய் இந்த ஸ்டெப் எடுத்து காரியத்தை செய்தான். That is why Mordecai immediately took the steps for this. Esther 8th அதிகாரம் 7 ல இருந்து ஒரு 10 வசனங்கள் வரை வாசிக்கலாம். Let's read Esther 8 from 7 to 10. முன்னால எந்த காரியம் எப்படி நடந்ததோ அதே போல முழுவதுமாக அப்படியே திரும்பி இந்த காரியங்கள் செய்யப்பட்டதை நாம் பார்க்கலாம். We are seeing here the things were entirely changed, turned upside down as it was happening earlier. வேதம் சொல்கிறது தேவன் ராஜாக்களின் இருதயத்தை வாய்க்கால்களை திருப்புறது போல திருப்புகிறவர். The scripture tells that God is changing the hearts of the kings as the streams. ராஜாவை ஏற்படுத்துகிறவரும் ராஜாவை தள்ளி போடுகிறவரும் தேவன்தான். God only is creating the king and destroying the king. ஆகையினால ராஜா ஒரு கட்டளை இட்டார்னால் அதுதான் முடிவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. We cannot take the king's command is the final. தேவன் என்ன நினைத்தாரோ அது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. The nothing will nobody can stop what God is thinking. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களிலிருந்து எதிர்பார்க்கிறார். But God is expecting one thing from his own people. தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். God is expecting some things from us in order to do good to us, in order to do miracle for us. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? எஸ்தர் 4 அதிகாரம் 15 16 17 மூன்று வசனங்களை மாத்திரம் வாசிங்க. For that what they have done, Hallelujah. Hallelujah. தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் இருந்தனால எதிர்பார்க்கிறார். So what God is expecting that in our life today. ஒருவேளை நினைக்கலாம் அவர்கள் சாவா வாழ்வா என்கிற ஒரு கட்டத்தில் இருந்தார்கள், ஆகினால இந்த காரியத்தை அவர்கள் வேறு வழி இல்லாமல் செய்தார்கள் என்று நினைக்கக்கூடும். You may be thinking that they were in a situation of life or death, that is why they have done a fasting in their life that time. எத்தனை நாள் இருந்தாங்க? மூன்று நாள், இரவும் பகலும் மூன்று இரவும் மூன்று பகலும் அவர்கள் உபவாசம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is being told that they have fasted for 3 days and 3 nights. ஒருவேளை இந்த நாளில் கேட்டாக்கி அநேகர் சொல்லலாம், இன்னைக்கு என்ன sick அதனால கொஞ்சம் சாப்பிட்டுலாம் வந்தேன்னு சொல்லலாம். If you ask you may be telling that I am sick today, that is why I have ate some small quantity. சொல்லலாம் என்ற பழக்கமாக நான் சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது, அதனால நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன்னு கூட சொல்லலாம். Some others may be telling that it is not my practice to fast, so that's why I have ate something. அப்படி அல்ல. தேவனுடைய சமாதத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அப்படி சமாதத்தில் நாம் நம்மை தாழ்த்தவும் மனம் திரும்பவும் ஒருமுகப்படுத்தவும் உலக காரியங்களை தள்ளி வைத்துவிட்டு
ஆவியில் பலப்படவும் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். But in the presence of God, God is expecting to fast in order to humble ourselves, to keep away all the worldly things and be united with him in his presence. Uruvela and avargalukku irundal pole oru nerukadi namakku illavittalum namakku adai ponda nerukadi vandu kondirukkirathu. Even though we may not be having the problems like that in the life of the Jews, but the problems is on the way. நாம் அதுக்கு முன்னெச்சரிப்பாக தேவனுடைய சமாதத்தில் நம்மை தாழ்த்துவது, ஒருமுகப்படுத்துவது, உலகத்தின் காரியங்களை தள்ளி வைத்துவிட்டு அவருடைய ஆவியில் பலப்படுத்துவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். God is expecting that we have to humble ourselves and we have to see, look unto the God in his presence. அதுதான் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய ஜீவிதத்தில் பல காரியங்கள் நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம். In our life, you may be pressurized in many situations. பல இந்த நாளில இங்கே இருக்கிறவர்கள்ட்ட இதை கேட்டாலும் கூட அது முடிந்து போன கேஸ், இன்னும் அதுக்கு ஜபித்து பிரயோஜனம் இல்லை என்கிற எண்ணங்கள் அநேகருடைய இதயத்தில் இன்றும் இருக்கிறது. In many of our hearts, that thing has entirely finished and there is no meaning to pray for that thing again. ஆனால் தேவன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. But God is telling that nothing is impossible for God. இது அதிகமான லேட் ஆகவில்லை. This is not too late. இன்னும் தேவன் கிருபையாக இருக்கிறார். God is having grace, much more grace till. இன்னும் அவர் உதவும்படியாக இருக்கிறார். He is there to help you. இன்னும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக அவர் இந்த நாளில் உயிரோடு இருக்கிறார். He is living in order to complete whatever is your need. இந்த நாளில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்மை தாழ்த்தும்படியாக தான். What he is expecting is we have to humble ourselves before him. அவர் ரெடியாக இருக்கிறார். He is ready. நாம் அவருடைய சமாதத்தில் அவர் எதிர்பார்க்கிறதை செய்கிறோமா என்று நம் மாலைவேளையில் நம்ம ஆலோசித்து பார்ப்போம். Let us examine whether we are doing what God is expecting in our life. அடுத்தபடியாக நம்ம தானியல் எடுத்துக்கொண்டோமானால் தானியல் 9:1-27 அந்த முழு அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் அங்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை ஜபத்தை செய்கிறதை பார்க்கலாம். If you see Daniel in chapter 9, we are seeing a beautiful thing that Daniel is doing in that chapter. Daniel nandaga irundhan. Daniel was very good. Avan prahanigalkellam thalivanaga irundhan. He was the chieftain of all the chiefs. Anal avanukku oru kuraivum illai. There is no lack for him. Ellavathilum perum pugalumoda ella vasithiyoda man irukkaran. He was with all the pleasures and great name for him. Anal avande 9th adhigathil paarkumbodhu அவன் வேதத்தை பார்த்துவிட்டு, ஆண்டவரே இந்த எருசலேமின் பால்கடிப்பு நீங்குவதற்கு 70 வாரங்கள் செல்லும் என்று சொன்னீரே, ஆகிவிட்டது, நீங்கள் இன்னும் இறங்கவில்லையே என்று அவன் கதறுகிறதை பார்க்கலாம். We are seeing he is pleading before God that you have told that in order that to remove the destruction in the Jerusalem it will take 70 weeks, but you are yet to come. ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்களை இப்படி அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தது நாங்கள் தான் காரணம். ஆண்டவரே, He is telling that it is we who are responsible for this bondage. நாங்கள் உம்முடைய கற்பனைகளை உதாசனப்படுத்தி விட்டோம். We have neglected all your creeds. நானும் என் தகப்பன் விட்டாரும் உம்மை விட்டு வழிவிலகி போய் விட்டோம். We have moved away from all your law. உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளவில்லை. We have not followed your commandments. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. We have not listened to your words. ஆகையினால் தான் இந்த காரியத்துக்கு எங்க ஒப்புக் கொடுத்து விட்டீங்க. That is why you have allowed for this bondage. ஆனால் ஆண்டவரே உம்முடையதுல இரக்கம் உண்டு. But you have grace. நீங்க மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர். You have grace and compassion to forgive us. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. Please forgive us Lord. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, Lord we need your compassion. நீங்க இறங்குங்க கர்த்தாவே. You descend upon us. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நினைவுகூருங்க. ஆண்டவரே, Please remember this people Lord. அவனுக்கு ஒன்னும் தேவையில்லை. He don't want anything. அவன் தேவனோடு நல்ல உறவுல இருக்கிறான். He is having a good relationship with God. தேவனுடைய சமூகத்தில் இருந்து 10 மடங்கு மற்றவர்களை காட்டிலும் ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். He has received 10 times more wisdom than other people. தன்னை கடைபிடித்துக் கொள்ளாதவனாக இருந்தான். He is not polluted himself in God's presence. தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரியமானவனாக, ஏற்றவனாக, தேவனுக்கு உகந்தவனாக அவன் காணப்பட்டான். He has been seen as a person pleasing to God and acceptable to God. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கதறி தன் ஜனங்களுக்காக அழுகிறான். But he was pleading in the presence of God for his own people. இந்த மத்தியான வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவன் எதிர்பார்க்கிறது, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கலாம், ஆனால் கதறும்படியாக
நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து பார்க்காதபடி அதை குறித்து மனசாப்படுகிறவளாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இட் இஸ் காட்ஸ் வில் தட் வி மேட் ஹாவ் பீன் சேவ்ட், வி மேட் ஹாவ் பீன் பாப்டைஸ்ட், பட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு ப்ளீட் இன் ஹிஸ் பிரசன்ஸ் ஃபார் அவர் ஓன் பீப்புள். நம்முடைய குடும்பங்களில் அநேகம் ரட்சிக்கப்படலை. So many people in our family are yet to be saved. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அநேகம் ரட்சிக்கப்படலை. So many of our neighbors are yet to be saved. தேவன் எதிர்பார்க்கிறது நீ அதற்காக அழுவியா. God is expecting whether you will cry for those people. ஒரு சொட்டு கண்ணீராத தேவன் சமாதியில இந்த ஆத்மக்களுக்காக விடும்படியாக நீ பாரப்பட மாட்டேயா. Whether you will burden தேவனுடைய ஏகம். This is the longing of the God that whether you will shed one drop of tear for those who are not saved yet. எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். You need not think that everything is fine in our life. எஸ்தருக்கு முர்தேக்கா சொன்னது இந்த நாளிலே நீ வரவிட்டால் இந்த காரியத்துக்கு ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு வேறு வழியாகி வரும். Mordecai told Esther, if you are silent in these days, the salvation for Jews will come from another place. தேவன் இந்த நாளிலே நமக்கு எல்லா விதமான கிருபைகளை கொடுத்து அவர் வேதத்தை நம்முடைய கைகளில் கொடுத்து நன்றாக நம்மளை கொத்தி எறம்போட்டு வளர்ப்பதுக்கு காரணம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான். The very reason that God has blessed us abundantly by giving His grace and His words in our hands is to pray for others. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு 84 வயசு தாயரை நம்ம பார்க்கலாம். In Luke chapter 2, verses 36 to 38, we can see a very old mother of age 84. அவங்க சொல்லப்பட்டிருக்குது அவங்க திருமணமாகி 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தாங்களாம். The scripture tells that she was she had lived with a husband 7 years from her virginity. ஆனால் அந்த ஆலயத்துக்கு அவர்கள் வரும்போது 84 வயசு. But when she came to that church, she was 84 years old. சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு போகாதபடி உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். The scripture tells who did not depart from the temple but served God with fastings and prayers night and day. ஒரே ஒரு காரியம் தான் வேதத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். She learned one thing that the salvation is going to come for Israel from God. அந்த ரட்சகரை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. I want to see that savior Lord. என்ற வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. There is no other desires in my life. There is nothing in my life to see. எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை அந்த இஸ்ரவேலுக்கு வருகிற அந்த ரட்சகரை நான் பார்க்கணும். There is one desire in my heart. I have to see the savior who is coming for the Israel. இயேசு கிறிஸ்து அங்க பிரதிஷ்டை கொண்டு வரும்போது அவரை பார்த்து ஏந்தி விட்டு இவர்தான் இரட்சகர் என்று எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவதை காண முடியும். We are seeing that when they brought Jesus Christ for dedication, she was seeing him and he was very pleased. அவளுக்கு ஜீவத்தில் பிள்ளைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண வேண்டும், உம்முடைய கிருபையை நான் காண வேண்டும் இருந்தார். She did not have any children in her life, but his desire is to see the savior of Jerusalem, savior of Israel with fasting. For that only she was with fasting and prayer. 84 வருடமாக அவள் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. For 84 years he didn't see anything. ஆனால் அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியவில்லை. But no one can shake her hope or the faith she had in the God. அவள் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை. She didn't receive anything. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். But she believed in the word of God. அவர்கள் விசுவாசித்தார்கள். She had the faith. தேவன் ஒரு நாளும் பொய் உரைக்கிறதில்ல. The God will not lie at all. ஏசாயாவில் சொல்லப்பட்ட நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுறான்னு நிச்சயமாக அந்த பாலகனை பிறக்க தேவன் வைப்பா, நான் அதை பார்ப்பேன் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தது. She had a faith that in Isaiah, if God had told that I will give a child for the salvation of Israel, surely he will do it. 84 வருஷம் அந்த அம்மா ஆலயத்தை விட்டு விலகாமல் உபாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க, என்ன ஜெபித்திருப்பாங்க? If that lady, if that widow was not departing from the temple for 84 years,
By praying and fasting there, what she might have prayed there. ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகங்களாக இங்கு இடது பாகத்திலிருந்து வலது பாகம் வரையில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களா, இப்படி சொல்லியிருக்கீங்களா, இப்படி சொல்லியிருக்கிறீங்களா, நான் பார்க்கணும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பேன் என்று அவர்கள் வாசித்து தியானித்து தேவனோடு உறவாடி கொண்டிருப்பார். She might have taken all the books of the prophets and the word of God that he has and the promises of God he has given, she might have read from left to right and she might have claimed that to see that salvation. Devan edaitha namrathil edirpaarkira, that is what God is expecting in our life. Ulagathile nam saadithumo saadikavillai adu porupalla, whether we are achieving anything in this world or not, it is not the matter. Aanal vedathai dhyanikkavum adai nesikkavum adu ovvoru kaariyathaiyum viswasikkavum adai petrukollavum naan devan edirpaarkira, but God is expecting to believe in the word of God and love the word of God and to claim the promises he has given and to get those promises in your life. Sella solikollirukkadhu pole ஓகே அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்கிறார், இன்னும் எவ்வளவு வருஷம் எத்தனையோ தலைமுறை போயாச்சு என்று சொல்வதற்கு அல்ல. Many people may be saying that he is coming and the scripture tells that he is coming but the days are going. It is not like that. 50 வயசானாலும் 84 வயசானாலும் நிச்சயமாக தேவன் ஒரு நாள் வர போகிறார். Whether it is 50 years or 84 years, surely the God will come one day. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகிறது இல்ல. The word of God will not depart one day. நிச்சயமாக நாமும் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? Why we are also waiting for? இயேசு வருகைக்கு. வேதம் சொல்லுகிறது இந்த முழுதுமே ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக, ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். We are waiting for the salvation to be fulfilled. இந்த 84 வயசுடைய அம்மாவுடைய இதயத்தில் தேவன் போட்ட விசுவாசத்தை இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொருடைய இதயத்திலும் போடுவாராக. Let God put the same faith she had in our heart also. ஏனா வேதம் சொல்லுகிறது முடிவடைந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். The scripture tells that if you are standing till the end, you will be saved. அந்த விதமான விசுவாசத்தை தேவன் இந்த நாளில் நம்முடைய இதயத்தை ஊற்றுவாராக. Let God put that kind of faith in our hearts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் நமக்கு தெரிந்திருக்கபடி அங்கு ஒரு நூற்றுக்கதிபதியை பார்க்கலாம், கொர்னேலியஸ். In Acts chapter 10 we are seeing a centurion named Cornelius. அந்த 10 அதிகாரம் 1-2 அல்லது 30 வசனங்களை பார்த்தானாக்கி அந்த இத்தாலிய நாட்டை சேர்ந்தவன் நூற்றுக்கு அதிபதி, ஆனால் தேவனை தேடும்படியாக தன் முகத்தை அவன் ஒருமைப்படுத்தியிருந்தான், தன் குடும்பத்தாரோடு தேவனை தேடி வந்தான். He is a person who was working in Italian regiment. He was turning his face towards God to see God along with his family. தான தர்மங்களை செய்தான். He was doing many offerings. தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தான். He was doing many things that pleases God. முதலாம் வசனத்தில் பார்த்தா அவன் உபவாசத்தோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன் சொல்கிறார். He was telling that when I was fasting and praying I have seen this vision in my life. இந்த ஆளுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது. This person didn't know about Jesus Christ. பரிசுத்தாவியானவர் தெரியாது. He didn't know about the Holy Spirit. ஆனால் தேவனை குறித்த ஒரு பயம் இதயத்தில் இருந்தது. But he had a reverence about God. தேவன் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார், தேவன் தான் இந்த இடத்துல என்னை நூற்றுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார், தேவன் தான் இந்த தான தர்மங்களை செய்யும்படியாக கிருபை செய்திருக்கிறார் என்ற விசுவாசமும் அறிவும் அவனுக்குள்ளாக இருந்தது. He had a faith and knowledge that God only has created me, God only has kept me in this regiment and God only has given the grace to do all kinds of this things. இருந்த போதிலும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன ஜெபித்திருப்பான்? Even then he was praying what he might have prayed for. இந்த நாளில் ஆவியானவரே நம்முடைய நமக்குள்ளாகவே வைத்திருக்கிறார், நமக்குள்ளாகவே ஆவியானவர் இருக்கிறார். In these days God has kept the Holy Spirit inside of us. ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீ பார்க்கிறது சரியில்லை, நீ பார்க்கிறது போகிறது சரியில்லை, காலு போகிறது சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். Each and every second God is speaking through the Spirit of God that what you are seeing is not correct, what you are listening is not correct and what you are doing is not correct. ஆனாலும் நாம் அந்த சத்தத்தை கேளாதபடி சில சமயங்களில் நம்முடைய இஷ்டப்படி தான் செய்கிறோம். Even then many a times we are not listening to those words and doing as we wish. அவன் இப்படிப்பட்ட அறிவு இல்லாத ஒரு காலத்திலும் கூட இந்த நூற்றுக்கதிபதி அவ்வளவாக நல்ல மனுஷனாக தேவனை தேடுகிறவனாக தன்னை ஒப்புக்கொடுத்திருந்தான். Even then he didn't have such kind of things in his life, he was a good person believing God.
அவன் சொல்லு அங்க வேதத்தில் சொல்லப்பட்ட அவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Scripture tells that he was praying always. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are indebted to pray always. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது மாத்திரம் தானே தேவனோடு இருக்கிற உறவை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். We can maintain the relationship with God whenever we are praying always in our life. ஒருவேளை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமையானால் ஜெபம், மண்டே ஆனால் ஊர் சுற்றுவதற்கு, டியூஸ்டே ஆனால் பீச்சுக்கு போறதுக்கு, அப்படி எந்த ஒரு ஒருவேளை டைம் 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 டேபிள் போட்டிருக்கலாம். We might have a timetable in our life that we will pray on Monday and we will see visit places in Tuesdays and such things. இது ஒரு இந்த நாளில full rest, இந்த நாளில ஜபம், இந்த நாளில மனைவிக்கு, இந்த நாளில பிள்ளைகளுக்கு, இந்த நாளில சபைக்கு என்று கூட நம்ம வைத்துக் கொள்வோம். We might have allotted that this day is for prayer, this day is for my wife and this day is my for my children and like that we might have allotted our times. அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. I'm not telling that you should not do that. ஆனா நம்முடைய இருதயம் தேவனோடு இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். But the thing is, the very important thing, whether heart is with God or not. நிச்சயமாக இந்த கொர்நேலியுவை போல தேவனோடு எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் கொர்நேலியுவுக்குள்ளாக வைத்திருந்த தேவன் வைத்திருந்த விசுவாசம் நமக்குள்ளாகவும் தேவன் விசுவாசத்தை வைப்பார். If we are praying daily like Cornelius, definitely that faith that he has kept in Cornelius will be inside of us also. நான் அவனை தியானிக்கும் போது ஒருவேளை அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான், ஆண்டவரே நீங்க தான் என்னை படைத்தீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் செய்தீங்க, ஆனா நான் இன்னும் உங்களை பார்க்கலையே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. When I was meditating, I had a thought that he might have prayed like this: you only have created me, you only have put me in this place, I still now I have not seen you, I want to see you Lord. ஆண்டவரே உங்களுடைய பேர் எனக்கு தெரியல. I don't know your name Lord. நீர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியல. I don't know what kind of person you are Lord. ஆனால் நீர் எனக்குள்ளாக வைத்திருக்கிற காரியத்தை பார்த்தால் நீர் நிச்சயமாக கிருபை நிறைந்தவர். But if I see the things you have kept inside of me, you are full of grace. நீர் பரிசுத்தர். You are holy. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். You are the only God who is above all things. எந்த அதிகாரத்துக்கும் மேல நீங்க தான் இருக்கீங்க. You are above my authority. எந்த ஜனங்களுக்கும் மேலாக நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. You are above all the people. நான் உம்மை காண வேண்டும். I want to see you Lord. ஜெபத்தை கேட்டார். He listened to his prayers. பேதுருவை அங்க அனுப்பிட்டார். He sent Peter to him. இந்த நாளிலே சில காரியங்கள் நமக்கு புத்தி கெட்டாமல் இருக்கலாம், அநேக நேரங்களில் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு, இந்த ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். In these days, some of the things may not be near to our senses and we may be thinking that God is not listening to this prayer. நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு தேவனுடைய கண்கள் திறந்ததும் அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டும் இருப்பதாக இருக்கிறது. Surely the eyes and the ears of the Lord are hearing and seeing our prayers. ஆனால் ஒரு காரியத்தை நாம் இதிலே நன்றாக பார்க்க முடிய ஒரு ஒற்றுமையை என்னால், இவர்கள் எல்லாருமே தங்களுக்காக சுயநலத்துக்காக உபாசிக்கவும் இல்லை ஜபிக்கவும் இல்லை. We can see one thing in common among all these people we have seen from the scriptures, they have not prayed for their own selfish needs. எதற்காக ஜபித்தார்கள்? Why they have prayed? தங்களுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தாங்க. They have fasted that their people has to be saved. தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தாங்க. They have prayed that their people should know God. மற்றவர்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும் என்று ஜெபித்தாங்க. They prayed for the others' faith to increase. உலக இரட்சகரை நான் காண வேண்டும் என்று ஜெபித்தாங்க. They have prayed that I have to see the savior of this world. நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தாங்க. They have prayed that I should understand the God of this world. இந்த நாளில் நம்முடைய ஜெபம் இப்படியாக மாற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த காரியங்களை தான் திஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். God has written down all these as examples for us in order for us to become like that. நாம் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எபேசியர்ல ஒரு சின்ன அழகான ஒரு போதகத்தை நாம் எழுதி வைத்திருக்கிறார். Through Apostle Paul, God has given a small teaching in Ephesians to receive all these things in our life. எபேசியர் 5 அதிகாரம் 15 வசனம் முதல் 20 வசனம் வரையில் நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போமானால் அது எப்படி சொல்லப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் வாழ்வது. If we read the things, the teaching that is given in Ephesians, we may be knowing all these things. If we want to give a title to that, living in the power of the Holy Spirit. நாம் தேவனோடு
தேவனுடைய வல்லமையில் இணைந்து வாழும்போது இப்படிப்பட்ட மக்களாக நாம் காணப்பட முடியும். When we are united in the power of God, we will be like these peoples of the scriptures. உண்மையாகவே இந்த நாள் மத்தியான வேளையில நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் ஒரு கவனம் செலுத்தும்படியாக சிந்தித்து பார்ப்போம். Let us examine how we are living our life this afternoon. ஏனென்றால் தேவன் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்திருக்கிறார். Because God has given only one life for us. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மனம் திரும்புவதோ அல்லது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதோ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதோ இல்ல. After this life, there is no point or there is nothing to get a repentance or forgiveness from God. There is nothing like that. இந்த ஒரே வாழ்க்கையில தான் நாம் மனம் திரும்ப முடியும். In this only life only, we have to be repented. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். We have to get the forgiveness. தேவனை அறிந்து கொள்ள முடியும். We can know God. தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். We can receive the salvation of God. அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். We can enter into the eternity that God is giving. ஒருவரும் நினைக்க வேண்டாம், நான் கடைசி காலத்துல சாகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால தேவனுடைய சமாதத்துல மனம் திரும்பி தேவனோடு நான் ஜீவிப்பேன் என்று கற்பனையிலும் காண வேண்டாம். You cannot think or imagine that before 10 days of my death I will accept God and go into the kingdom of God. இந்த ஒருவேளை இந்த நிமிஷத்துல தேவன் வந்தாருனால எங்க இருப்போன்னு யாருக்கும் தெரியாது. We don't know if God comes this moment where we will be. அடுத்த 10 செகண்ட்ல தேவன் எடுத்துக்கொண்டாருனா என்ன ஆகும் தெரியாது. If God is taking us in another 10 seconds where we will be, we don't know. ஒருவருக்கும் ஒண்ணும் இந்த உலகத்துல கேரண்டி கிடையாது. Nothing is guaranteed in this life for us. அடுத்த 10 நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு தேவனுக்கு மாத்திரம்தான் அறியும். In the next 10 seconds what is going to happen only God knows. ஆகையால இப்பொழுதே மனம் திரும்புவோம். That is why we have to repent now itself. இப்பொழுதே தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். Immediately we have to get united with the spirit of God. ஏனா ஆவியானவருக்கு மட்டும்தான் ஆவியின் சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். Only the spirit of God knows what is the mind of God. அவர் மட்டுமே நமக்காக வாக்குக்கடங்காத பெருமூச்சளோடு விண்ணப்பம் செய்ய முடியும். He can only plead for us with much groaning in spirit. நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். He only knows what is our needs is. ஆகையால தான் இந்த ஒரே வாழ்க்கையில அவரோடு இணைந்து கொள்வது தேவன் எதிர்பார்க்கிறது. That is why God is expecting that we have to be united with the spirit of God in this life. அதனால அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நாட்கள் குடிதானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். In that portion it is being told that we have to make much of every opportunity because the days are evil. அதுல நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. Four things are being told there. ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, ஞானமற்றவர்களை போல இருக்க வேண்டாம். Do not be like an unwise person. ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். We have to be wise enough. மதியற்றவர்களாக நடந்து கொள்ளாதீர்கள். We should not be foolish. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுங்கள். But we have to be a person who are doing the will of the Lord. ஞானமற்றவர்கள்னா யாரு பிரதர்? Who is the unwise person? அந்த பாகத்தில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:4 8 நம்ம வாசு பார்த்தோம்னாக்கி அந்த 15:20 வாசு பார்த்தோம்னாக்கி உலகத்திற்கு உலக வழக்கத்திற்கு ஏற்றால் போல் உலகத்துக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள் எல்லாரும் யார் தான்? ஞானம் இல்லாதவர்கள். If you read from Ephesians 5:4-8 and 15-29, All those who are conforming to the practices of this world are unwise people. அடுத்த வேதத்துல இருந்து நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். I have seen a person from the scriptures. நமக்கு எல்லாம் தெரிந்த ரெகோபியாம். We all know about Rehoboam. ரெகோபியாம் யாரு? Who is Rehoboam? சாலமோனுடைய மகன். அந்த சாலமோன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மிகவும் ஞானமுள்ளவனாக இருந்தான். He is the son of Solomon. But what kind of person was Solomon? He was a great and the wisest person in this earth. ஆனால் ஜனங்கள் அவன் சாலமோனுக்கு பிறகுதாக அவனுடைய மகன் ரெகோபியாமை ராஜாவாக அமர்த்தினார்கள். But the people of Israel has anointed the Rehoboam as the king of Israel. அந்த அவனை அமர்த்தின உடனே ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க, ஐயப்பா உங்க அப்பா பயங்கரமான வரியை போட்டாரு, ரொம்ப பாரத்தை எங்க மேல சுமந்துட்டாரு, நீ கொஞ்சம் நல்லதை செய்யப்பா அப்படின்னு கேட்டாங்க. The people came to Rehoboam and asked, Your father has taxed us much and put much burden on us, but we request you to release all those taxes and burdens from us. He said, okay, now, ஒரு மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்றேன் அப்படி சொன்னான். Rehoboam told that, come after 3 days, I'll let you know. நல்ல ஆட்களை வரவழைச்சான், முதியோரை வரவழைச்சான்,
சாலமோனுடைய சபையில யாரெல்லாம் சாலமோனுக்கு ஆலோசனை சொன்னாங்களோ அந்த முதியோர்களை வரவழைச்சான். He called on all the elders who are giving the counseling to his father. He brought all the elderly people to him. இந்த காரியத்தை சொன்னா அவன் உடனே அவன் சொன்னாங்க நல்ல காரியம்ப்பா அந்த மக்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு கேட்டு அதன்படி செய்ய அப்போ நீ ராஜபாரத்தில் நிலைத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. They told that if you heed to those people you will be as a king for those people. ஆனால் அவன் அவர்களெல்லாம் ஓகே நீங்கள் இருங்க போதும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். இட் இஸ் குட் தட் யூ ஹவ் கிவன் ஆல் யுவர் கவுன்சில் யூ பி சைலண்ட் தென் ஹீ இன்வைட்டட் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அவனுக்கு வயசுக்கு ஒத்த விடலைகள் போக்குரிகள் அகம்பாவாதம் செய்கிறவர்கள் பெருமை உள்ளவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். He has called all his young people who are with pride and strength and is all kind of nonsense. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எங்க அப்பா சுண்டு வரல வந்து ஏன் எங்க அப்பாவுடைய இடுப்பு வந்து ஏன் சுண்டு வரல? What they have taught him, no, the thickness of my father's waist is my the little finger's thickness. என்ன சொல்றாருன்னாக்கி அவர் இவ்வளவுக்கு tax போட்டாருன்னாக்கி நான் 18% போடுவேன். GST. If he has taxed me the small amount, I'll put 18% tax, like the GST. இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு முதியோருடைய பேச்செல்லாம் வேண்டாம். In these days, these youths of this age don't require the counsel of the elderly people. அவர்களை போல இருக்கிறவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் வேதம். இது தேவன் கொடுத்தது வேதம் இல்லை. They will believe only they will have those counsel who are of that age. முதியோர்களுடைய ஆலோசனைகளை தள்ளி விடுவது ஞானமற்ற ஒரு காரியம். It is unwise to reject the counsel of the elderly people. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து ஒரு அவமானம் சொன்னார். Nextly, Jesus Christ has given an analogy. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 1-16 வரையில 10 கன்னிகளை கொடுத்து ஒரு காரியத்தை தேவன் சொன்னார். The Lord has told by giving the 10 virgins in Matthew chapter, He has given one parable. அங்க என்ன சொன்னாரு? இந்த பரலோக ராஜ்யம் வந்து இந்த ஒரு 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொன்னார். He told that the kingdom of heaven is equivalent to a 10 virgin. அல்ல 5 பேர் புத்தி இல்லாதவங்க 5 பேர் புத்தி உள்ளவர்கள். Of that 5 were unwise and 5 were wise. ஆனால் இந்த 10 பேருமே கல்யாணத்தை குறித்து அறிந்திருந்தாங்க. But all these 10 virgins have understood about the marriage. நம்ம மணவாளன் எப்போ வருவாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். He knew that when the bridegroom will come. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் தான் வருவாருங்கிறது தெரியும். They knew that he will come in the unexpected time. அந்த அதில் இப்போ பங்கு கொள்ள வேண்டும் என்று 10 பேருக்கு ஆசை இருந்தது. They all have the desire to participate in that. 10 பேர்டையும் அது அவங்களை எதிர்பார்க்க வேண்டிய விளக்கு இருந்தது. All they have got the lambs to expect the bridegroom. அவ்வளவு பேருக்கும் என்ன கொஞ்சம் இருந்தது? All those have some oil in their lamps. ஒண்ணே ஒண்ணுதான் அவங்களுக்கு enough oil இருந்தது, இவங்களுக்கு கொஞ்சம் தான் oil இருந்தது. Only one difference, 5 have enough oil, the rest 5 didn't have enough oil. எல்லாரும் தூங்குறாங்க. All were sleeping. சத்தம் எல்லாத்தையும் கேட்டது. All அவர் வராருன்னு சத்தம் பண்ணவனா எல்லாருக்கும் 10 பேருக்கும் கேட்டுச்சு. All the 10 virgins had the sound, hear the sound. 10 வட்டி விளக்கு இருந்தது. All those 10 have the lamps in their hand. 10 வைக்கிறதுக்கு நெருப்பு இருந்தது. They had the fire to light that lamp. 10 பேருமே லைட் 10 வச்சாச்சு. They have lit the lamp. All the 10 people have lit the lamp. ஆனா 5 பேருடைய விளக்கு அணைஞ்சு போச்சு. But 5 of their lamps have gone off. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். All were saved. இயேசு கிறிஸ்து அறிந்துட்டோம். We knew Jesus. இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறோம். We are waiting for the coming of Jesus Christ. அதுக்கு என்ன செய்யணும்லாம் எல்லாம் தெரியும். We know everything what we need to do for that. நம்முடைய விளக்குகள் எரிய வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியும். We know that our lamp has to glow for that. நம்முடைய அறைகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியும். Our waist has to be tightened. We know that. எல்லாம் நமக்கு தெரியும். All the things we know. ஆனால் ஒன்று இல்லை. But one thing is missing. அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொள்ளும்போது
நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். When we are accepting Jesus Christ, we all receive the Holy Spirit. அவர்களிடத்தில் என்ன இருந்தது? They had the oil in them. நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். We have the Holy Spirit with us. ஒருத்தருக்கு சொல்ல முடியாது, unless brother நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலன்னு சொல்ல முடியாது. None of us cannot say that I didn't receive the Holy Spirit yet. சகோதரனே சகோதரியே, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா சொந்த இரட்சகராக? உங்களுக்கு அப்பவே முத்திரை போட்டாச்சுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவன் அனுப்பிச்சு விட்டார். Brothers and sisters, whenever you were saved, God has put the seal with the Holy Spirit in you. ஆனால் அபிஷேகம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. But the anointing is slightly different. அபிஷேகம் என்பது ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற உறவு. Anointing is what the relationship we have with the Holy Spirit. நிரப்பப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. The filling of Holy Spirit is என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தண்ணிக்குள்ள முங்கின பிறகு நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்காது. After getting immersed in the water, we will not have much control. Even நீங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா, இந்த கடல்லயோ குளத்திலேயோ பாத்தீங்களா அப்படி மிதப்பாங்க. If you see in the sea or in the ponds, you many people will be floating. தங்களுடைய சொந்த பிரயாசங்களை விட்டுடுவாங்க, அது அலை அப்படி அடிச்சு அடிச்சு போகிற மாதிரி மிதந்துகிட்டே போகும். They will leave their own efforts, they will go along with the waves. அபிஷேகத்துக்கு வருகிற ஒரு மனுஷனும் அதே போலதான், தன்னுடைய காரியங்கள் முழுவதையும் மறந்து விட்டு ஆவியானவர் எப்படி ஜெபிக்க சொல்றாரோ, ஆவியானவர் எப்படி சொல்லுகிறாரோ, அதை சொல்லுகிறது, அதை ஜெபிக்கிறது, அதன்படி நடத்துகிறது, கீழ்ப்படுகிறது. A person who is coming into Holy Spirit is also like that. He will leave all his controls and he will do all the things, whether it is prayer or listening to him, listening to God, or doing everything is according to the Holy Spirit. இதை கடையில் போய் வாங்கிக்கொள்ளவே முடியாது. We cannot buy this thing from a shop. இது தேவன் ஆவியானவரோடு நாம் வைத்திருக்கிற டெய்லி உறவு. It is the daily relationship we have with the Holy Spirit. இந்த பழக்கத்தை 5 நிமிஷத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot have this experience within 5 minutes. எவ்வளவு நாளாக தேவனோடு ஆவியானவரோட பலத்தில் நாம் இணைந்து கொள்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படி சத்தத்துக்கு கீழ்படியலாம். How much more we are getting united with the Holy Spirit, that much we will be able to listen to his voice. தேவன் எதிர்பார்க்கிறல அந்த புத்தியுள்ள கனிகளை போல நாம் தேவ ஆவியானவரோடு இணைந்து நாம் செயல்படுவதற்கு தான் எதிர்பார்க்கிறோம். What God is expecting is we have to be united like the 10 virgins. We have to be united with the Holy Spirit and lead our life. Naam velundirundhu oru chiriya rendu kaviya paada porom. Pardon? Rendu kaviya paada porom. Kavi. I'm going to sing two stanzas. Naalla ellarum sendu. We're all going to sing that. Ellar elundirupuma? மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் பாராரே, ஆயத்தமுள்ளோ ஆகாயம் சேர அவரே வாராரே. மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் பாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரி போடு அவனியில் வாராரே. மீண்டவரோ மேலோகம் செல்ல மேதினியை விடுவா. மேகம் மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் பாராரே. மறித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவான். மறித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவான். மறிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மறிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமேதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. That's enough. Please be seated. தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் மேகத்தில் அவரோடு எடுப்பு கொடுப்பு போகிறோம் நம்ம எல்லாரும். One day we are going to go along with God in His presence. அதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். For that God is preparing us.
ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும். When the Holy Spirit is with us, only Holy Spirit can prepare us. நம்மளை நாமே ஆயத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. We cannot prepare ourselves. அவரோடு இணைந்து கொள்ளும் போது அவருடைய பலம் மட்டும்தான் நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும். When we are united with him, his power only can prepare us. Okay, ஞானமுள்ளவர்கள் தான் யாரு? Who is the wise people? அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள் எல்லாரும் ஞானமானவர்கள். Those who are living a pleasing life to God are all wise. அந்த 5வது அதிகாரம் 1:2 ல பார்ப்போமானால் பிரியமானவர்களை போல நாம் வாழ வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. In if you see Ephesians 5 verses 1 and 2, therefore as a dearly loved children we have to live our life. எப்படி நாக்கி இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை தாமே காணிக்கையாக பலியாக செலுத்தி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நீங்களும் அன்பு கூருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that we have to walk in love just as Christ loved us and gave himself for us as a fragrant offering and sacrifice to God. தேவன் நம்மை காணிக்கையாக அவருக்கு கொடுக்கும்படியாக பலியாக கொடுக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting that we have to offer us as an offering and sacrifice to God. ஏன எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. Because all things belongs to God. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே தேவன் தான் கொடுத்தார். All the things that has been given to us, only God has given. நாம் காணிக்கை செலுத்தும்போது நான் உமக்கு சொந்தமானவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். When we are giving our offering, we are telling that I belongs to you. நான் அன்போடு என்னை பலி செலுத்தும்போது பாவம் என்னை மேற்கொள்வதில்லை, இந்த உலகத்தின் காரியம் என்னை மேற்கொள்வதில்லை. When I am giving me as a sacrifice to God with love, the sin cannot overcome me. அடுத்தபடியாக ஞானவான்கள் என்று வேதம் யாரும் சொல்லுனாக்கி ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். The next who is the wise person? The scripture is telling that living a life of winning souls is a wise person. தானியேல் சொல்லப்பட்டிருக்கு ஞானவான்கள் ஆயத்தில் உள்ள நட்சத்திர நட்சத்திரம் வந்து அடுத்த அடுத்த முதல்ல ஒளியை போல இருப்பார்கள். The Daniel tells that the wise people will be like the light of this heaven. அனைவரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆயத்தில் நட்சத்திரம் போல என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள், பிரகாசிப்பார்கள். Those who are letting the people into righteousness will be like the stars of the heaven. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஞானவான்கள். Those who are doing ministries to God will be a wise people. ஆத்தும பாரம் உள்ளவர்கள் ஞானவான்கள். All who are having the burden for souls will be a wise people. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அழகா சொல்லி கொடுத்தார். Jesus Christ taught us a thing beautifully. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:9 அவர் சொல்கிறார், இங்க பாருங்க, உலகத்தின் பொருட்கள்னால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏன்னாக்கி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அங்கே பரலோகத்தில் உங்களை நிறைய ஒரு வெல்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். Jesus taught that truth to us, with this worldly wealth gain much friends for you so that when you are going to heaven, those people will be welcoming you into the heavenly places. And the secret enna sonnaki ulagathile nama mooladhanam panukrom, invest panukrom, adu romba wise ah invest pananum endru ellarkume namakku undu. We know everyone should wisely invest in this world. Endha bank la potta nariya interest varum, aladhu endha pangu la poi chendaaki nariya panam varungiradhu nama romba yanama seivom. We know wisely that in which bank we will get the more much of interest and which stock if you invest you will get more returns. Nelam vaangnava veedu kettnava, whether if you invest in land or if you construct a house you will get more benefit. Anal devan solrara illa paangi nee paralohathile aalkale cheikkumudiyaga unde panatha invest pannaakya adhu dhaan yanavan adhu dhaan romba wise nu solli kudukku. But God is telling it is wise to earn friendships and invest in the heavenly kingdom. Adutha padiyaga solvadhukku madiyathavargal nu solapattirukku. The other kind of persons are foolish people. Ah madiyathavargal endra naan solumbodhu oru rendu example eduthu onnu yesa. If you take two examples for a foolish person, one is Esau. ஏசா ஒரு பைத்தன் கூலுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். Esau despises birthright for a stew, red stew. சேஷ்ட புத்திர பாகம் ஒருவரும் தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. The birthright you will not be able to get by your own self. முதல் மகனாக பிறப்பது
தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. This is the gift from God that you are the first child of a family. இவர்கள் கக்கிஸ்ல பாத்தீங்க ஒரே நாள்ல தான் பிறந்தாங்க, ஏதோ ஒரு few minutes தான் முன்ன பின்ன. If you see Esau and Jacob, they have come within few seconds. தேவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். But God has given such a big blessing to him. அதை அவன் உதாசீனப்படுத்தி விட்டார். But he despised that. தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ்கிற சமாதானத்தை வைத்திருக்கும் போது இந்த உலக காரியங்களுக்காக அதை விட்டு போடுபவர்களாக நாம் இருந்து கொள்ள கூடாது. We should not be like a person that we are despising our the eternal kingdom for this worldly pleasures. Saul தேவன் இதை செய்யும் சொன்னார், எல்லாத்தையும் அழித்து போடுனாரு, அவனுக்கு கீழ்ப்படிய முடியல. அவனுடைய கீழ்ப்படியாமையினால அவனுடைய ராஜபாரத்தையே இழந்து போனான். God told Saul to destroy all the things from Amalekites, but he was not able to obey God, so he lost his kingdom. Devan pesumbodhu, devan nammidathil kekkumbodhu, keelpadiyamal ponal devudey rajyathai elandhu povom. If you are not obedient to God when he is speaking, we will lose the kingdom of heaven. David devan idayathukku yetta oru manushan dhaan, aanalum avan oru madiyatra oru kaariyathai seidhaan. Even though David was a person suitable to God's heart, but he did an unwise thing. அவன் ஒரு நிமிஷ இச்சைக்காக கொலைகாரனாக மாற்றப்பட்டதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். We are seeing from the scriptures he has been converted as a murderer because of his lust. தேவன் அவன் பேரில் இரக்கமுள்ளவராக இருந்ததனால் அவனை அந்த காரியத்துக்கு இந்த உலகத்திலேயே தண்டித்து தன்னோடு சேர்த்து கொண்டதை நாம் பார்க்கலாம். We are seeing that since God is very compassionate, he has forgiven him and he established him in this world. இன்னும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். But he is having much compassion. இப்பொழுதும் தேவனுடைய சமயத்தில் வரும்போது தேவன் ஏற்றுக்கொள்ளவராக இருக்கிறார். Even now when we are coming into God's presence, he is very compassionate to accept us. அடுத்தபடியா சொல்லிருக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஞானவான்கள். The other thing is, one who does the will of the Lord is a wise person. அந்த தேவனுடைய சித்தம் என்னது? What is the will of the Lord? அந்த இடத்துல பார்க்கும்போது ஆவியில நிறைந்து இருக்கிறது தேவனுடைய சித்தம். The filling, infilling of Holy Spirit is the will of the Lord. அடுத்தபடியா சொல்லப்பட்டிருக்குது, எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடல்களால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is being told that we have to be filled with the Holy Spirit and converse with one another with the hymns and songs of the heart. உண்மையாகவே நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, இக்கட்டா இருக்கும்போது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது, ரொம்ப சோர்வா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடி பாருங்களேன். When you are in a trouble or in a problem, if you start singing a song, nichayamaga neenga sandoshamaga maatapaduvinga. Surely you will be converted into happiness. Naan sollala ungalku odane 1 kodi dirhams lottery adikku naan sollala. I'm not telling that immediately you will get a lottery for 1 million. Ungalde soolalala ella maari ella jayamaga maaridum naan sollave illa. I'm not telling that all your situations will be turned into joy. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயம் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் என்பது நிச்சயமான ஒரு காரியம். But it is a sure thing that all the peace above all understanding will control your heart and mind. உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் பாட்டை உண்டாக்குறது பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is only is creating the song in your heart. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கும்போதே அல்லது போகும்போதே உங்களுக்கு என்ன பாரம் இருந்தாலும் சரி, பாட்டு படிங்க. Surely I am telling that when you are in this church or going away from this church, you start singing from your heart. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று பாடினா நிச்சயமா எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சங்கீதக்காரன் எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன் என்கிற அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We can experience as the psalm experience that in every time on whatever may be the time, in all the times we will experience God and happiness and joy in our life. வேதத்தில் வாசித்தை மாத்திரம் நான் சொல்லலை. I'm not telling that reading from the scriptures. நான் பயங்கரமான காரியங்களுக்குள்ளாக செல்வது உண்டு. We are going into serious problems. ரொம்ப டிப்ரஷனுக்குள்ளாக போகிறது. We may be going into a lot of depressions. நிறைய நெருக்கங்களுக்குள்ளாக போகிறது. We might be going into a lot of problems. ஆனால் எனக்கு ஒன்றுமே முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. If I tell that I am not able to handle this situation, if you are telling to the Lord, தேவன் எனக்குள்ளாக ஒரு பாடலை உடனே அனுப்புகிறார். Immediately God is sending the songs into my heart. ஒன்று போகாதே மனம் அப்படினாக்கி உண்மையாகவே தேவன் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை தேற்றுவதை நான் பல நேரங்களில் உணர்ந்தேன். So many times I have
understood that God is comforting my heart with a lot of songs. நான் வேதத்திலிருந்து தான் சொல்கிறேன், நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. I am telling from the scriptures, you can practice that also. அடுத்தபடியாக கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. The last verse says that with the reference to God, we have to obey each other. தேவனுக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் பெரிய மனுஷன் அல்ல. Before God, no man is a great man. ஒரு மனுஷனும் தேவன் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அப்படி இப்படின்னு படைக்கல. God has not created with the difference that he is a great person and you are a small person. நாம் எல்லாரும் தேவன் கிறிஸ்துவின் சபை. We are all the church of God. அவருடைய சரீரம். We are all the body of Christ. Okay, இந்த சரீரத்துல இந்த விரல் இந்த விரல்ல சார்ந்து தான் இருக்குது. In this body, the thumb is dependent on the other index finger. இந்த விரல் எல்லாம் இந்த கையை சார்ந்து தான் இருக்குது. These fingers are dependent on this hand. எல்லா உறுப்புகளும் இந்த மூளை என்ன சொல்றோ அதே தான் செய்கிறது. All these body parts are dependent on our brain. ஒரு அவயங்களுக்கு ஒரு அவயம் மிகவும் கரசனையாக இருக்கிறது. They are concerned about each and every part. உதவி செய்கிறதாக இருக்கிறது. It is helping each other. நாம் கிறிஸ்துவின் தலையில் அவருடைய சரீரங்களாக அவயங்களாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஒருவருக்கு ஒருவர் பெரியவர்கள் அல்ல. When we are the organs of Christ, when Christ is the head, we are not above and below. தேவன் அவருடைய சரீரத்தை அப்படிதான் அமைத்திருக்கிறார். That is how God has created his own body. அவருடைய சபையை தேவன் அப்படிதான் அமைத்திருக்கிறார். God has created his church like that only. நாம் ஒருவருக்கொருவர் சார்ந்தவர்களாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியவர்களாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். It is the will of God that we have to depend on each other and obedient to each other. தேவன் அதற்காகவே தான் இதை போதிப்பதற்காக தான் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். In order to teach that truth only, God has kept the Holy Spirit inside of us. நம்முடைய மாம்சத்தில் பலவிதமான காரியங்கள் ஏற்படும். So many things are happening in our own flesh. ஆனால் நம்முடைய தேவைகள் என்னது என்று ஆவியானவருக்கு மாத்திரமே தெரியும். But only the Spirit of God knows what is our needs. இவ்வளவு அழகாக தேவன் நம்மை நேசித்து அவருடைய ஆவியானவரையே கிறிஸ்துவின் ஆவியானவரையே நமக்குள்ளாக வைத்து நமக்கு உதவி செய்து ஆலோசனை செய்து நீதிமானாக்கி பரிசுத்தமாக நடத்தி பல சிக்ஷைகளையும் கொடுத்து தேவன் வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ள பிள்ளை. How much more blessed by being loved by God to this extent and having the Spirit of God inside of us to have this kind of blessings and all the needs. என்ன பார்த்தோம்? What we have seen? உபவாசம். Fasting. என்ன ஃபாஸ்டிங் என்ன ஆக்குறது? What is done by fasting? நம்மை தாழ்த்துவதற்கு உதவியாக இருக்கிறது, ஒற்றுமைப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது, உலக காரியங்களை மறந்து நம்மை நேர்முகப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தில் நாம் உயர்வதற்கு பெருகுவதற்கு மாம்சத்தை ஒடுக்குவதற்கு ஆவியில் உற்சாகம் அடைவதற்கு தேவனுடைய ஆவியினால் பலப்பட்டு அவரோடு இணைந்து கொள்வதற்கு என்றும் பார்த்தோம். We have seen that this fasting is helpful for humbling us, to be united with one another, to be united with the Spirit of God, are strengthened in the Spirit of God. நான்கு பேர்களுடைய ஜீவியத்திலிருந்து அவர்கள் எதற்காக ஜெபித்தார்கள் என்று பார்த்தோம். We have seen from the examples of the four persons from the scriptures for what they have prayed for. நாமும் அவர்களை போல விசுவாச வீரர்களாக, ஜப வீரர்களாக, விசுவாசத்தில் வளர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். God has kept his own spirit inside of us to be for us to be become like a prayer warriors like them and faith warriors like them. அதுல ஞானமற்றவர்களும் உண்டு, ஞானவான்களும் உண்டு. In that category there are wise people and unwise people. மதியத்தவர்கள் உண்டு, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் உண்டு. They are foolish people and those who are doing the will of the Lord also.